அந்த தேங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்து உடைச்சி ஐயர் நம்ம கையில வந்து திருப்பி வந்து கொடுக்குற வரைக்கும் நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். நல்லா உடைஞ்சிருக்கணும். ஏதாவது வேண்டுதெல்லாம் வந்துட்டோம், நம்ம சாமி கும்பிட்றோமோ இல்லையோ தேங்காவையே பார்த்துட்டு இருக்கோம். இது நிறைய நேரம் நடக்கும். ஏன்னா நம்ம வந்து மனிதர்கள் பக்திக்காக வரும். நம்ம பக்தர்கள் சிவன் அடியார்கள் கிடையாது. அவங்க அதெல்லாம் இந்த இறைவனுக்கு அதை கொடுக்கணும், இது என்ன இருக்கோ அதெல்லாம். அதாவது இதுல பக்தி அப்படிங்கிறதுல வன்பக்தி மென்பக்தி அப்படி உண்டு. இந்த வன்பக்தி மென்பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது வன்மையா இறைவன்ட்ட வந்து ஒரு ஒரு தீவிரமா, இப்ப கண்ணப்ப நாயனாரை சொல்லலாம். கண்ணப்ப நாயனாரோட பக்தி வந்து வன்பக்தி. ஐயோ இறைவன் கண்ணில் கண்ணில இருந்து ரத்தம் வருதே அப்படின்னு முதன் முதல்ல கண் ஆபரேஷன் ஆரம்பிச்சவர் அவர் தான். கண்ணை புடுங்கி இறைவனோட இடத்துல அப்பி வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் கண்ணீர் வருதுன்னு அடுத்த கண்ணையும் வைப்பதற்கு தயாரானவர். இந்த வன்பக்தி செலுத்தினவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 பேர் நாயன்மார், 42 நாயன்மார் வன்பக்தி செலுத்தியிருக்காங்க. இந்த மென்பக்தி செலுத்தினவங்க 21 பேர். இந்த மென்பக்தி செலுத்தினர்ல யார் அப்படின்னா, திருநாவுக்கரசர், திருமூலர், முருகநாயனார் இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னா, ஒரு பூ கட்டி போட்டு இறைவனை இறைவனா வழிபட்டு இறைவனுக்காக இருந்தவங்க. அதே மாதிரி பிள்ளைகறி சமைச்ச சிறுதொண்ட நாயனார் வன்பக்தி. ஒரு சிவனடியாருக்கு சமைக்கிறதுக்கு சிவன் வந்து ஒரு திருவிளையாடலுக்காக பிள்ளைக்கறி கேட்கும் போது தன்னுடைய பிள்ளையவே அறுத்து, இந்த வயதுல இருக்கக்கூடிய குழந்தைங்க யாரும் இல்லை, நம்மளுடைய குழந்தையவே சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த வெறி சொல்லுவாங்க இல்லையா, வன்மையான பக்தி கொண்டவர்கள் இந்த நாயன்மார்கள் எல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அடியார்களை வழிபட்ட முக்தி பெறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குரு வருளால முக்தி பெற்றவர்கள் வந்து 11 நாயன்மார். சிவலிங்கதாஸ் அந்த சிவலிங்கத்தால வந்து முக்தி பெற்றவர்கள் 31 நாயன்மார்கள். இவங்கெல்லாம் அந்த நாயன்மார்களுடைய பக்திகளை நம்ம சிறந்தா எடுத்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரிவாக வருது. அடியாரை வழிபட்டதுனால முக்தி பெற்றவங்கள் 21 பேர். இந்த மாதிரி சிவனடியார்கள் அவர்களோட பக்தியினால உயர்ந்து நிக்கிறாங்க. இப்போ நாவுக்கரசர் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க கூடாது அப்படிங்கிறது அரசனுடைய ஆணை. ஆனா இந்த நமச்சிவாய மந்திரம் இல்லாமல் தன்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, மாசு வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கை போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னு பாடினார். இந்த பாடல் எப்படி அப்படின்னா, இந்த இருக்க நல்ல ஒரு அழகான தென்றல், நல்ல குளிர்ந்த காற்று, நல்ல தாமரை பொய்கை பூத்திருக்க கூடிய குளம், இதெல்லாம் தரக்கூடிய இன்பத்தை எனக்கு தருகிறது இறைவனுடைய இந்த பாதம், அவருடைய நிழல், அவருடைய சிந்தனை அப்படின்னு சொல்றாரு. இதை எந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பு நீற்றறை சொல்லுவாங்க. இந்த சுண்ணாம்பு கொதிச்சுட்டு இருக்கிற இடத்துல அந்த நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிச்சதுனால அரசனோட ஆணைப்படி கொண்டு போய் போட்டாங்க. அந்த இடத்துல அவன் வந்து கருகி இறந்துருவான் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து இந்த பாடலை பாடுறாரு. அப்போ இதுதான் சிவனடியார்கள் போற்றிய அந்த பக்தி, சிவனடியார்களுடைய அந்த சிவபக்தி, அவர்கள் தன்னை மறந்து இறைவனை வழிபடுறது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் திருமந்திர திருமூலருடைய அந்த திருமந்திரத்துடைய பதிகத்தை தீர்க்க முடியாத நோய்கள், இது வந்து தீவிரம் குறையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் கைவிட்டதை கூட அவங்களுடைய இடத்துல கூட்டு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கும் இப்போ அடுத்து நமக்கு இன்றைய நிகழ்ச்சியில கூட்டு வழிபாடு இருக்கு. நம்ம எல்லாருமே நிறைய பேர் இந்த கூட்டு வழிபாட்டில் வந்து இருப்போம். ஏன் அப்படின்னா, அந்த திருமூலருடைய அந்த இந்த இந்த திருமந்திரத்தோட பதிகத்தை நம்ம அதிகமா அந்த கூட்டு வழிபாட்டுல வந்து பாடும்போது தீராத வியாதிகள் கூட அந்த வைப்ரேஷனால அந்த வரிகளால நமக்கு குறையுது அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து காட்டினவங்க இந்த சிவனடியார்கள். நோய் தீர்க்கும் மந்திரம் திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரரை பார்க்க போறப்போ திருஞான சம்பந்தர் வந்து அந்த கோவில்ல என்ன கூட்டமே இல்லை, யாருமே பக்தர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து அந்த பக்தி அந்த பக்தி என்ன கோவில்ல பக்தர் கூட்டம் இருக்கணும் இல்லையா, இந்த நேரத்துல பக்தர் கூட்டம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த மாதிரி ஊர்ல வந்து எல்லாருக்கும் நோய்வாய்ப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் காய்ச்சல், அதனால வரல அப்படின்னு. இப்ப வந்து உலகமே இருந்தது கொரோனாங்கிறதுனால. இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு கொள்ளை நோய் வருவீங்க, காலரா வந்திருக்கு, பிளேக் வந்திருக்கு, நிறைய நோய்கள் வந்தது. அதோட இப்போ இருக்கிறது அட் பிரசன்ட் வந்து கொரோனா நோய். இந்த காய்ச்சல் அதெல்லாம் வரும்போது இது வந்து திருஞான சம்பந்தராலேயே பாடப்பட்ட ஒரு பாடல். அவ்வினைக்கு இவ்வினை யாமென்று சொல்லும் அத்தறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும்
செய்வினை வந்து எம்மை தீண்டாது இருப்பதும் திருநீலகண்டமே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இந்த பதிகத்தை இன்னைக்கும் சைவர்கள், சைவ பக்தர்கள், சிவபக்தர்கள் தங்களுடைய வீடுகளில் கூட்டு பிரார்த்தனை செய்யும் போதும் சரி, இல்லைன்னா வந்து தனித்தனியாக வழிபாடு செய்யும் போது இந்த பாடல்களை பாடுற நம்பிக்கை இன்னைக்கு நம்ம நெல்லை சிமையில் இருக்கு. இந்த சைவம் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா இன்னும் ஒரு பெரிய மார்க்கம், அது ஒரு பெரிய இயக்கம். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இறைவனை வந்து சிக்க பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த சிவ சைவர்கள் அப்படிங்கிறத விட இறைவனை வழிபடக்கூடியவர்கள், தூய்மைக்காக வழிபடக்கூடியவர்கள், வேண்டுதலுக்காக வழிபடக்கூடியவர்கள், இப்படி நிறைய சொல்லலாம். இந்த வேண்டுதல்கள் இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம வந்து பக்தி அப்படிங்கிறத சிவனுடைய பாதம் பற்றி நம்ம எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு அவனுக்கு வந்து இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறத விட நம்ம வந்து ஒரு நிமிடம் உள்ளத்தை அவனிடம் ஒப்படைச்சு எல்லாமே நீ தான், எனக்கு கொடுக்கறதும் எடுக்கிறதும் நீ தான், எனக்கு தரக்கூடியது எல்லாத்தையும் நீ என்னால் தாங்கிக்கக்கூடிய முடிகிறதே தா அப்படின்னு சொல்ல வேண்டு. நானும் நல்லா இருக்கணும், உலகமும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், மக்கள் யாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி அந்த இறைவனை பணிந்து நம்ம வழிபடுறது தான் உண்மையான பக்தி அப்படிங்கிறத சிவனடியார்களுடைய வழி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கும், இந்த திருக்கோயில் மன்றத்திற்கும், விழா கமிட்டியினருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்துச்சாமி ஐயா அவர்கள், இளங்கோ ஐயா அவர்கள், நம்மளுடைய ஆடியோ வீடியோ நண்பர்கள், இருக்கக்கூடிய பெரியவர்கள், சைவ பக்தர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.